அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே தலையாய கடனாக கொண்டிருந்தார்கள் அடியார்கள். நம்முடைய பாரத திருநாட்டிலே இறை வழிபாட்டில் ஈடுபட்ட கோடி கோடி அடியார்கள் எல்லோரும் பல பல விதத்திலும் பக்தி செய்திருப்பதை பார்க்கிறோம். அவர்களால் முடிந்ததை உள்ளன்போடு சமர்ப்பிக்கும் போது இறைவன் அதை தனக்கு உகந்த பரிசாக சிறமேற்கொண்டு கொண்டாடுகிறார் என்று பார்க்கிறோம். இத்தனை தூரம் அன்பு செய்தவர்களுக்கு நடுவே சிறியளவில் செய்தவர்களும் சரி, அல்லது பெரிய பணம் செலவு செய்து பெரும் அளவிலே ஆலயம் எடுப்பித்தவர்களும் சரி, எல்லோரையும் ஒரே தட்டிலே அடியார் என்ற பார்வையிலே எம்பெருமான் பார்க்கிறார். சிவபெருமானிடம் அப்படி பக்தி செய்து உயர்ந்தவர்கள் அவர்களை நாயன்மார்கள் என்று பொதுவான ஒரு சிறப்பு தலைப்போடு அழைக்கிறோம். அவர்கள் 63 என்றும் அவர்களுக்குள்ளே பல பல குலங்களை சேர்ந்தவர்களும் பல ஊர்கள் பல காலங்களில் வாழ்ந்தவர்களும் அதிலே ஒன்றாக வைத்து கொண்டாடப்படுவது ஒரு தனி சிறப்பு. அந்த வரிசையிலே இறைவனுக்கு மனம் நிறைந்த தூபம் சமர்ப்பிப்பதை, வாசனை திரவியங்களை நெருப்பிலிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாசம் நிறைந்த நறுமணம் கமழும் புகையை இறைவனுக்கு சமர்ப்பித்ததை தொண்டாக செய்து வாழ்ந்தவருடைய புராணத்தைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். எம்பெருமானுக்கு மிகச்சிறிய அளவிலே நம்மால் இயன்றது இவ்வளவுதான் என்று பூஜை செய்யும் போது நீரும் பூவும் சாந்தும் புகையும் அங்கே முக்கிய இடம் வகிக்கின்றன. தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு மலர்களால் அலங்கரித்து வாசம் கமழும் புகையிட்டு வழிபடுதல் என்பது அடிப்படையாக செய்ய வேண்டிய பூஜை பத்ததி. அதிலே நறுமணம் கமழும் தூபம் சமர்ப்பிப்பது, சாம்பிராணி, அகில், சந்தனம் முதலியவற்றை பொசுக்கி அதிலிருந்து வரக்கூடிய வாசனை புகையை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை உயர்ந்த தொண்டாக செய்து வந்திருக்கிறார்கள். அதிலும் தமிழகத்தில் பல்வேறு காலங்களிலேயே தொடங்கி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடல் வாணிகத்தின் மூலமாக பல நாடுகளிலிருந்தும் நறுமணப் பொருட்களை பெற்று வந்து அவற்றின் தன்மையை அறிந்து சரியான அளவில் அதை நெருப்பிலே இட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை இறைவனுக்கு படைப்பதை தொண்டாக செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி செய்யப்படும் சாம்பிராணி வகைகளில் ஒன்றுதான் குங்கிலியம் என்று அழைக்கப்படும் ஒரு தூபப் பொருள். இது பெரும்பாலும் அயல் நாடுகளிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு பொருள், விலையுயர்ந்த பொருள். அதை தணலிலே இட்டால் அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய புகை கோயிலை நறுமணமயமாக்குவதோடு இறைவனுக்கு அது மிகச்சிறந்த தொண்டாக அமைவதோடும் மக்கள் அதை சுவாசிக்கும் போது அவர்களுடைய உடலாரோக்கியத்திற்கும் அது பயன்படுவதாக மருத்துவ குறிப்புகள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த அந்த பொருளை குங்கிலியத்தை கொண்டு தூபமிட்டு வாழ்ந்து வந்த ஒரு அடியவர். அவருடைய பெயர் கலையனார். ஆனால் குங்கிலிய கலையனார் என்றே அவர் அறியப்படுகிறார். காரணம், இந்த குங்கிலிய புகையிட்டே சிறப்படைந்தவர் என்பதினால் அவர் பெயருக்கு முன்னொட்டாக குங்கிலிய கலையர் என்பது பெயராகிறது. அது என்ன கலையம்? கலையம் என்று சொன்னால் பாத்திரம், ஒரு கடம். கடம் எந்த திருத்தலத்தில் சிறப்பு பெற்றதோ அந்த திருத்தலத்தில் அவதரித்ததால் அவருக்கு கலையனார் என்று பெயர். அது எந்த திருத்தலம்? ஊர் பேரிலேயே கடம் என்ற பகுதியை கொண்டிருக்கும் திருக்கடவூர். அங்கேதான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமிர்தத்திற்காக வேண்டி கடைந்தபோது அமிர்தமே வடிவான சிவலிங்கப் பெருமான் அந்த ஒரு துளி அமிர்தம் சேர்ந்த அந்த கடத்தை வைத்து வழிபட்டதால் அமிர்தகடேஸ்வரர் என்ற பெயரோடு விளங்கும் இறைவன் எழுந்தருளியிருக்கும் தலம், அந்த தலத்திற்கு கடவூர் என்று பெயர். சோழ நாட்டிலே சிறப்பு பெற்று விளங்கிய அந்த கடவூர் திருக்கடவூர் தலத்தில்தான் குங்கிலிய கலையர் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருந்தார். இவ்வளவு துல்லியமாக அவருடைய காலக்கணக்கை நாம் சொல்லுவதற்கு காரணம், அவர் அப்பர் பெருமான் ஞானசம்பந்தர் ஆகியோருடைய சமகாலத்தவர். அவர்கள் இருவரும் திருக்கடவூருக்கு வந்தபோது குங்கிலிய கலையருடைய மடத்திற்கு எழுந்தருளி அவர்கள் அங்கே தங்கியிருந்த செய்திகளை செக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அதனால் அவருடைய கால அளவு நமக்கு ஓரளவிற்கு துல்லியமாக தெரிகிறது. குங்கிலிய கலையர் உயர்ந்த குடிபிறப்பிலே பிறந்து சிவபெருமானிடம் அன்பு செய்வதோடு இறைவனுக்கு தொண்டு செய்யும் பாவனையில் இந்த குங்கிலிய புகையை நாள்தோறும் பெற்று அதை இட்டு ஆலயத்திலே இருக்கும் அபிராமி அம்பிகைக்கும் அமிர்தகடேஸ்வர பெருமானுக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார். பெரும் செல்வந்தர், நிறைந்த அன்போடு மனைவி, மக்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் என்று பெரிய குடும்பம், எல்லோரையும் பேணி பாதுகாத்து வந்து சிவத்தொண்டாகவே வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். எவ்வளவு உயர்ந்த செல்வமெல்லாம் இருந்தாலும் நாள்தோறும் குங்கிலியமிட்டு வந்ததால் அவருடைய செல்வம் சிறுகச் சிறுக குறைந்து கொண்டே வந்து இறுதியில் ஒரு நாள்
குங்கிலியம் பெறுவதற்கு மட்டுமில்லை, வீட்டில் இருக்கும் மனைவி, மக்கள், பெற்றோர், சுற்றத்தார் அவர்களுக்கு அன்னமிடக்கூட பொருளில்லாத நிலைக்கு வறுமைக்கு தள்ளப்படுகிறார். அப்படிப்பட்ட வறுமையிலும் எப்படியோ இழுத்து பிடித்து ஒரு குடும்பத்தை பார்த்து கொண்டு அதைவிட முக்கியமாக இறைவனுக்கும் இறைவிக்கும் நாள்தோறும் குங்கிலியமிட்டு தொண்டு செய்து வருகிறார். ஒரு நாள் பொழுது இனி சென்று கேட்டு பெறுவதற்கு அண்டை அகத்தார்கள் கூட இல்லாத நிலையில், எல்லோரிடமும் பெற்றாகிவிட்டது, இனி கடனாக யாரிடமும் கேட்க முடியாத நிலை, வீட்டில் இருக்கும் பண்டபாத்திரங்கள் எல்லாவற்றையும் விற்றாகிவிட்டது, ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் விற்று அதிலிருந்து பொருள் பெற்றுத்தான் சில ஆண்டுகள் வீட்டில் அடுப்பெரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இறுதியாக வேறு எந்த பொருளும் இல்லாத நிலையில் அவருடைய மனைவி அந்த மாதரசி அவரிடம் வந்து, இறுதியாக நீங்கள் என் கழுத்தில் கட்டிய தாலி, இந்த திருமாங்கல்யம் இருக்கிறது, இதை பெற்று கொண்டு போய் இதை விற்று இதற்கு ஈடாக என்ன பொருள் கிடைக்குமோ நெல்லும் காய்கறிகளையும் பெற்று வாருங்கள், இன்று மதிய உணவிற்கு அதை கொள்ளுவோம் என்று சொல்ல அதையும் கேட்டு பெற்றார். அந்த அன்னை, அந்த பெண், அவருடைய மனைவி, அவருடைய நிலையை நினைத்து பார்க்கிறோம். என்னதான் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் கணவன் தொண்டு செய்வதற்கு, அதுவும் விலையுயர்ந்த குங்கிலியம் பெறுவதற்கு இவ்வளவு செலவு செய்கிறாரே என்று அவரிடம் சண்டை பிடித்தாளா என்றால் இல்லை. அவர் செய்யும் தொண்டிற்கு உதவியாகவே அவள் தொடர்ந்து இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். அவள் திருமாங்கல்யத்தை கொடுத்து, இதை கொண்டு என்ன கிடைக்குமோ அதை பெற்று வாருங்கள், அதை வைத்து இன்று மதியம் குழந்தைகளுக்காவது நாம் அன்னமிட வேண்டும் என்று சொன்னாள். இவரும் மனம் வருந்திய நிலையில், ஆனால் வருத்தத்திற்கு காரணம் என்ன? இன்றைய நாள் இன்னும் கோயிலுக்கு சென்று குங்கிலிய தூபம் இடவில்லையே என்பதுதான் இவர் வருந்துவதற்கு காரணம். கொடுத்த அந்த திருமாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு கடைத்தெருவுக்கு சென்று அங்கே பண்டம் பொருட்களை வாங்கி வந்து இன்று மதிய உணவிற்கு ஆகக்கூடியதை பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு தான் வீட்டை விட்டு கிளம்புகிறார். ஆனால் திருவருள் அங்கே ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறது. அவர் வீதிகளில் நடந்து சென்றபோது எதிரே மாற்று தேசத்திலிருந்து ஒரு வணிகர், அவர் தலையிலே ஒரு பெரிய பொதியை சுமந்து கொண்டு வருகிறார். சுமந்து வந்த பொதி, அந்த மூட்டையில் இருப்பது விலையுயர்ந்த நல்ல ரக குங்கிலியம். குங்கிலியத்தை பெற்றுக்கொள்ள யாராவது உண்டா என்று அந்த வணிகர் சொன்ன அந்த குரல், அவருடைய அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் கலையருக்கு மனம் நிறைந்ததாம். ஆஹா, இன்றைய தொண்டிற்கு இறைவன் வழி செய்து விட்டார். இந்த விலையுயர்ந்த குங்கிலியத்தை கொடுத்து இதன் மூலமாக நாம் செய்து வந்த தொண்டு தடைபடாதபடிக்கு இன்றைய தினமும் நாம் அந்த புகையிடும் தொண்டை செய்வதற்கு ஏது செய்து விட்டார் இறைவன் என்று எம்பெருமானுடைய திருவருளை கொண்டாடினாராம். அந்த நொடிப்பொழுது வீடு, மனைவி, மக்கள், அங்கே இருக்கக்கூடிய வறுமை, மக்கள் இன்னும் உணவு உண்ணாமல் குழந்தைகளெல்லாம் பட்டினி கிடக்கும் நிலை, இது எல்லாவற்றையும் மறந்தார். ஓடிச் சென்று அந்த வணிகரிடம், ஐயா, இது பத்தரை மாத்து பொன், இந்த தாலிக்கு ஈடாக குங்கிலியத்தை தர முடியுமா என்று கேட்டபோது அவரும் மனமகிழ்ந்து அந்த பொதியை முழுவதுமாக கொடுத்து விட்டார். விலையுயர்ந்த குங்கிலியம், நல்ல ரக குங்கிலியம், இதை கொண்டு இறைவனுக்கு இன்று தொண்டு செய்து விடலாம் என மனமகிழ்ந்த குங்கிலிய கலையர் அதை எடுத்துக்கொண்டு அமிர்தகடேஸ்வர பெருமான் ஆலயத்திற்கு ஓடிச் சென்றார். அங்கே உடனடியாக தணல் மூட்டி அந்த குங்கிலியத்தை கொண்டு கோயிலெங்கும் நறுமணம் பரப்பினார். இறைவனுக்கு மனம் நிறைந்த அந்த தூபத்தை ஆசையோடு சமர்ப்பித்தார். எம்பெருமானே, இன்றைய நாள் நான் செய்து வந்த தொண்டு தடைபட்டு விடுமோ என்று அஞ்சினேன், ஆனால் என்னை கைவிடாது உன் திருவருள் காத்து கொடுத்தது என்று மகிழ்ந்தார். மனத்தில் அதுவரையில் இருந்த வீட்டின் நினைப்பு, மக்கள், மனைவி, பட்டினி, இது ஏதுவும் இல்லாதபடிக்கு மறந்து போய் எல்லாம் இறைவன் திருவருள் என்று ஆனந்தமாக தொண்டு செய்வதில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் இறைவன் இங்கே குங்கிலிய பொதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குங்கிலியம் தணலில் இட்டு நறுமணம் கமழச் செய்து கொண்டிருந்த வேளையில் குபேரனை அழைத்து, அழகாபுரி பட்டணத்தில் என்னவெல்லாம் செல்வமுண்டோ அதையெல்லாம் கொண்டு போய் கலையர் இல்லத்தை நிரப்புவாயாக என்று கட்டளையிட்டார். இங்கே இவர் தூபம் இட இட, குங்கிலியம் கரைய கரைய இவர் வீட்டில் வறுமையும் கரைந்தது. அங்கே இனி வறுமைக்கு இடமில்லை என்றபடிக்கு தள்ளப்பட்டு தேவேந்திரன் லோகத்து செல்வமும் குபேரப்பட்டினத்து செல்வங்களும் அவர்கள் வீட்டு வாசலிலே வந்து வரிசை கட்டி நின்றதாம். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சங்கநிதியும் பதுமநிதியும் போட்டி போட்டுக்கொண்டு செல்வ வளத்தை சொரிந்ததாம். இல்லமெங்கும் நெல்லும் மணியும் வைரமும் பொன்னும் பட்டும் பாத்திரமுமாக நிரம்பி வழிந்தது. அந்த அம்மையார் அதுவரையில் நடந்திருந்த நிலைக்கெல்லாம் என்ன காரணம் என்பதையெல்லாம் மறந்து வீட்டில் இறைவன் திருவருளால் நெற்களஞ்சியமே வந்து தோன்றியதை பார்த்து மனமகிழ்ந்தார். இனி தமக்கு மட்டுமில்லை, தம்மை நாடியிருந்த சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லோரையும் இந்த செல்வத்தை கொண்டு பார்த்து கொள்ள முடியும்.
பரோபகாரத்தோடு எல்லோருக்கும் ஆனதை செய்ய முடியும் என்று மனமகிழ்ந்தாராம் அந்த அம்மையார். தொண்டு செய்து அந்த களைப்பிலே கோயிலிலேயே உறங்கிவிட்டார் குங்கிலிய கலையர். அவர் உறங்கியிருந்த நேரத்தில்தான் இங்கே அவர்கள் வீட்டில் வறுமை ஒழிந்து செல்வச் செழிப்பு எழுந்தமர்ந்தது. தூக்கம் கலைந்து வீட்டிற்கு வந்த குங்கிலிய கலையர் வீடு பொன்மாளிகையாக மாறியிருப்பதை பார்த்து பிரமித்து போனாராம். என்னே எம்பெருமான் திருவருள் இருந்தவாறு என்று கொண்டாடினாராம். ஈசன் கருணைக்கு அளவேது. அவருக்கு நாம் செய்து வந்த தொண்டை விடாமல் செய்வதற்கு வழியும் செய்து, அதை செய்த நேரத்தில் வீட்டிலிருந்த வறுமையையும் ஒழித்து செல்வச்செழிப்போடு இந்த இல்லத்தை பெருமான் மாற்றிவிட்டார். அவருடைய திருவருள்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று கொண்டாடி மகிழ்ந்தாராம். குங்கிலிய கலையர் பலகாலம் திருக்கடவுர் தலத்திலே தங்கியிருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்து வர, சோழ நாட்டிலேயே மற்றொரு திருத்தலம் காவேரிக்கரை தலம் திருப்பணந்தாள் என்னும் தலம். அந்த தலத்திலே தாடகை என்ற பெண் சிவபூசை செய்தபோது அவளுடைய மானத்தை காக்க சிவலிங்க திருமேனி வளைந்திருந்தது. வளைந்த அந்த லிங்க திருமேனியை எப்படியாவது நேர் செய்து விட வேண்டும் என்று தேசத்தை ஆளும் மன்னன் பலகாலம் முயற்சி செய்தான். அந்த சிவலிங்க திருமேனியோடு இரும்பு சங்கிலிகளை பிணைத்து யானைகளையெல்லாம் கொண்டு கட்டி இழுத்து நிறுத்த பார்த்தான். ஆனால் அந்த மன்னனுடைய செயல்பாடு எதற்கும் சிவலிங்க திருமேனி அசைந்து கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை அறிந்த குங்கிலிய கலையர் திருக்கடவூரிலிருந்து திருப்பணந்தாள் தலத்திற்கு சென்று அங்கே இறைவனுடைய திருமேனியை இப்படி சங்கிலி கற்றைகளால் பிணைத்து இழுத்து நிறுத்துவது சரியன்று. அன்பிற்கு கரைந்துருகும் பெருமான் எங்கள் ஈசன். அன்போடு அவரை தழுவி அணைத்து எம்பெருமானே என்று வேண்டுபவர்களுக்கு எல்லாவற்றையும் கேட்ட மாத்திரத்தில் செய்து தருபவர். அதனால் சிவலிங்க திருமேனியிலே இரும்பு கம்பிகளை கொண்டும் சங்கிலிகளை கொண்டு கட்டி இழுக்காது பூமாலையொன்றை பூச்சரத்தை லிங்க திருமேனியிலே இருக்க கட்டினார். அந்த சரத்தின் ஒரு முனையிலே ஒரு தாம்பு கயிற்றை கட்டிக்கொண்டு அந்த கயிற்றின் மறுமுனையை சுருக்கிட்டு தன் கழுத்தோடு கட்டிக்கொண்டார். ஈசன் திருவருள் இருக்குமானால் அடியேனுடைய கழுத்தில் கட்டப்பட்ட இந்த கயிற்றின் வேகத்திற்கு அந்த பூச்சரத்தோடு பிணைந்திருக்கும் சிவலிங்க திருமேனி நேர்படட்டும். இல்லையேல் சுருக்கு விழுந்த மாத்திரத்தில் இந்த கயிறு என் கழுத்தை கவ்வி என் உயிரை விடுவேன் என்ற சங்கல்பத்தோடு எம்பெருமானுடைய திருவைந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை நினைத்து கொண்டே இழுத்து நிறுத்த பார்த்தாராம். அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்ட இறைவன் பூச்சரத்தால் பிணைக்கப்பட்ட நிலையில் நிமிர்ந்து நின்றாராம். இன்றைக்கும் திருப்பணந்தாள் தலத்திலே ஆச்சரியமான பெரிய சிவலிங்க திருமேனி அந்த எம்பெருமான் சாய்ந்திருந்த மூர்த்தியாக இருந்தவர் குங்கிலிய கலையரின் அன்பிற்கு நிமிர்ந்து நின்றார். இரும்பு சங்கிலியும் யானை பலமும் செய்ய முடியாததை அடியவருடைய அன்பு அங்கே செய்து காண்பித்தது என்பதை முக்கிய பொருளாக கொள்கிறோம். இப்படி பலகாலம் தங்கியிருந்து சிவத்தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவடி நிழலை சென்றடைந்தார் குங்கிலிய கலையர். சேக்கிழார் பெருமான் இவருடைய புராணத்திலே கொண்டாடி மகிழ்ந்து அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் திருக்கடவூரில் இவருடைய திருமடத்திலே தங்கியிருந்த செய்தியையும் ஆவணப்படுத்தி தந்திருக்கிறார். குங்கிலிய கலையருடைய திருவடிகளை சிந்தித்தபடியே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.